சந்திரயான் மூன்றின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் வீடியோ தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று மாலை 6:04 நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய நிலையில் அந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் பரபரப்பான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் போது நிலவை படம் பிடித்த அந்த வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் விக்ரம் லேண்டர் சரியாக சென்று நிலவை அடையுமா, அதிலிருந்து ரோவர் வெளியில் வருமா என்றெல்லாம் பல சந்தேகங்கள் இருந்து வந்த நிலையில், சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய வகையில், ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே விக்ரம் லேண்டர் நிலவினுடைய மேற்பரப்பை மிக அழகாக படம் பிடித்து அந்த காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. நிலவில் விக்ரம் லேண்டர் தரை இறங்குவதற்கு சற்று முன்னதாக, அதாவது நேற்று மாலை 6:04 விக்ரம் லேண்டர் நிலவிலே தரை இறங்கியிருந்தது. அதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக, அதாவது நிலவினுடைய தரையிலிருந்து சில மீட்டர்கள் தூரத்திலிருந்து தன்னுடைய அந்த கேமராவில் படம் பிடித்த அந்த வீடியோ எடுத்து அதனை பூமிக்கு அனுப்பியிருக்கின்றது. இஸ்ரோவினுடைய அந்த கண்ட்ரோல் ரூம் என்று குறிப்பிடக்கூடிய கட்டுப்பாட்டு மையம் பெங்களூருவிலே இருக்கிறது. அங்கிருந்து அந்த வீடியோவானது தற்போது இணையதளம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உலக மக்களுக்கு தென்துருவம், நிலவினுடைய தென்துருவம், அந்த நிலவினுடைய மேற்பரப்பு, அந்த மண் துகள்கள் எல்லாம் எப்படி இருக்கும், நிலாவில் எப்படி இருக்கும், தரை என்பது எப்படி இருக்கும் என்பதை காட்டக்கூடிய வகையிலே அந்த கேமராவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகில் இதுவரை யாருமே கண்டிராத நிலவின் தென்துருவ பகுதி இந்தியா வெளியிட்டிருக்கின்றது. இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட சந்திரயான் 3, அதிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த லேண்டர் ஆனது தற்போது அதற்கக்கூடிய கருவிகள் மூலமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறது.